அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று சாகசம் செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு சம்பவம் மதுரையில் நிகழ்ந்திருக்கிறது. மதுரையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து சமூக வலைதளங்களில் அதனை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதுகுறித்த விழிப்புணர்வை காவல்துறையினர் ஏற்படுத்தி வருகிறார்கள். திருச்சியில் இதுபோன்று இளைஞர்கள் செயல்பட்டார்கள், அவர்களை வைத்தே விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மதுரையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஆகவே இதுபோன்ற செயல்களில் இளைஞர்கள் யாரும் ஈடுபடக்கூடாது என்று தொடர்ச்சியாக காவல்துறையினர் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆங்காங்கே இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் மதுரையில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாகசம் செய்யும் இளைஞர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இளைஞர்கள் பலரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் சாலையில் விதிகளை பின்பற்றி செல்வோருக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுவதாகவும் மக்கள் தொடர்ச்சியாக புகார் கூறி வருகின்றனர்.